குஜராத்தில் நடைபெறும் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மத்திய இணையமைச்சர்கள் பங்கேற்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு, குஜராத் ஆகிய இரு மாநிலங்களுக்கு இடையேயான பந்தங்களை வெளிப்படுத்தும் விதமாக சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நடைபெற்றது. திருச்சியில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய தகவல் தொடர்பு இணையமைச்சர் தேவ்சிங் சௌகானுடன் குஜராத் நிதித்துறை அமைச்சர் கண்ணுபாயும் பங்கேற்றார். இவ்விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் தேவ்சிங் சௌகான், நமது நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பறைசாற்றும் விதமாக இங்கு எப்படி ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறதோ அதே போல அங்கும் சோம்நாத ஆலயம் இருப்பதாக தெரிவித்தார். तमिलनाडु का प्रगति में योगदान दिया है, मुझे बहुत गर्व होता है कि हमारे सौराष्ट्र के भाइयों बहनों ने आप तमिलनाडु में इतना बड़ा काम करके दिखाया है. சேலத்தில் நடத்தப்பட்ட சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய ரயில்வே மற்றும் ஜவுளித்துறை இணையமைச்சர் தர்ஷனா ஜர்தோஷுடன் குஜராத் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஜெகதீஷ் விஸ்வகர்மா, குஜராத் காந்திநகர் மாவட்ட ஆட்சியர் பிரவீனா ஆகியோரும் பங்கேற்றனர். குஜராத்தில் நடைபெறவுள்ள சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்வில் பங்கேற்பதற்காக இணையதளம் வாயிலாக இதுவரை 17,750 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் தர்ஷனா ஜர்தோஷ் தெரிவித்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் நாட் அனௌன்ஸ் த டெக்ஸ்டைல் பார்க், சென்ட்ரல் ஸ்கீம் இஸ் ஃபார் த பிஎம் மித்ரா பார்க் அண்ட் வி ஆர் சென்ஷன் 7 பார்க்ஸ் ஃப்ரம் த 12 ப்ரப்போசல்ஸ் ஃபார் ஆல் அவர் இந்தியா அண்ட் தமிழ்நாடு கோட் ஹீஸ் ஃபர்ஸ்ட் பார்க் 51 ஷேர் இஸ் ஃப்ரம் ஸ்டேட் அண்ட் 49 ஸ்டேக் ஹோல்டர் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். திண்டுக்கல்லில் நடைபெற்ற சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் குஜராத் பழங்குடியின மேம்பாட்டுத்துறை அமைச்சர் குபேர்பாய் திண்டோர் பங்கேற்றார். சௌராஷ்டிரா சபா சார்பாக அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் குடிபெயர்ந்த சௌராஷ்டிரா மக்களை ஒன்றிணைக்கும் விதமாக குஜராத் மாநிலத்தில் அடுத்த மாதம் 17 முதல் 15 நாட்களுக்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். As representative of Gujarati people to welcome you all to Gujarat for the ground program Saurashtra Tamil and Gujarati Sangam, that will be an opportunity to have you set feet on the soil of Gujarat for the Saurashtra people in largest number ever at time in 1000-year history of your migration. தஞ்சாவூரில் நடைபெற்ற சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக குஜராத் மாநில அரசின் நீர்வளம், உணவு குடிமை வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர் குன்வர்ஜி பாய் பவாலியா பங்கேற்றார். இதில் பேசிய அவர், காசி தமிழ் சங்கமம் போன்று சௌராஷ்டிராவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள கலாச்சார உறவை கண்டறியவும் உறுதிப்படுத்தும் நோக்குடன் இந்த விழா கொண்டாடப்படுவதாக கூறினார். Inviting you, all of you, Saurashtra Tamil Sangam celebrations of the relations from 17 April to 26 April 2020. நெல்லை பாளையங்கோட்டையில் இருக்கும் KTC நகரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக குஜராத் மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ருஷிகேஷ் பாய் பட்டேல் கலந்து கொண்டார். இவ்விழாவில் பேசிய அவர், அனைத்து மொழி பேசும் மக்களும் வாழ பாதுகாப்பான அமைதியான மாநிலம் தமிழகம் என்றும், இங்குள்ள மக்கள் நட்பு பாராட்டுவதிலும் வரவேற்பதிலும் சிறந்தவர்கள் என்றும் தெரிவித்தார்.